பிள்ளைங்களை உட்காந்து காட்சியை விளக்கி சொல்லி அதுக்கேத்த மாதிரி கவிதை டியூன் எல்லாம் வாங்கும்போது அந்த பாட்டு வேற லெவலில் தான் இருக்கும். இது நிறைய இயக்குநர்கள் ஆசையாக பண்ணதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். முக்தா சீனிவாசன் சாரை பற்றி பேசியிருக்கோமோ, இன்னைக்கு பேசுவோம். இவர் ஆக்சுவலாக ஒருபடி மேலவேன்னு சொல்லலாம். காட்சியை விளக்கிறது மட்டும் இல்லை, அந்த கதாபாத்திரம் என்னெல்லாம் பண்ணும், அந்த முதல்லேருந்து இந்த இடத்துல இப்படி ஆகும், இந்த இடத்துல இப்படி, அந்த கதாபாத்திரத்தையே முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு முறையும் பாட்டும் கவிதையும் வாங்குவாராம். ஆக்சுவலி மன்னர் விளையாட்டாக சொல்லுவார், மெல்லிசை மன்னர், ஒவ்வொரு படத்துக்கும் அஞ்சு பாட்டுங்கிறது அஞ்சு காட்சிக்கு, ஆனால் முக்தா சாருக்கு பண்ணால் அஞ்சு வாட்டி படத்தோட முழு கதையும் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ சிவாஜி சாருடைய கதாபாத்திரம் ரொம்ப சாஃப்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார், உணர்ச்சி வசப்பட மாட்டார் அப்படின்னா அதை ஒன்று ஒப்பிடுறது. ஸ்ரீவதி அம்மா படப்படான்னு இருப்பாங்கன்னா அதை ஒன்றுத்துக்கு ஒப்பிடுறது. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தானே கவியரசரும் மன்னரும் சேர்ந்து கங்கை மாதிரி யமுனை மாதிரி ஒரு பாட்டும் ஒரு டியூனும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்தது. அதை அப்படியே பிரபாவமாக பாடியிருப்பாங்களே கேஜே யேசுதாஸ் அவர்களும் வாணியம்மா அவர்களும். இதுக்கு மேலே என்னத்தை நான் சொல்கிறது. வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டீன் ஃப்ரம் ரியாலிட்டி. இமயம் திரைப்படத்திலேருந்து கங்கை யமுனை இங்கு தான் சங்கமம், இதுதான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஆனால் இந்த பாட்டில் சில சுவாரஸ்யங்கள் மெல்லிசை மன்னர் என் நிகழ்ச்சிக்கு வந்தப்போ சொன்னபோது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சிவாஜி சார் வந்து நதிக்கு ஒப்பிட, ஒரு குறிப்பிட்ட சரணம் வரைக்கும் நதிக்கு ஒப்பிடா, கங்கைக்கு யமுனைக்கும் ஒப்பிடாவே வரிகள் வந்து அவர் பாடுற மாதிரியும், ஆனால் அதுக்கு பதில் சொல்கிற ஸ்ரீவதி அம்மா தன்னையும் அந்த நதியோட ஒப்பிட்டு பதில் சொல்கிற மாதிரியும் கவிதையை கவியரசர் எழுதினதாக சொல்கிறாரு. எப்படிடா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிஜமாவே அப்படி தான் இருக்குது. அங்கையர்க்கன் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தாள், அப்படியே அப்படியே கண்ணு மாதிரி வந்து நதி அழகாக சிரிச்சுட்டு போனா அப்படிங்கிறது தான் அவர் மீன் பண்ணியிருக்கார். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி மங்கையர்கள் நாடகம் நாணமே என்றே சொல்லி சிரித்தாள், நான் வெக்கப்படுறேன்னு சொல்லி அவ சிரிக்கிறா அப்படின்னு பதில் சொல்கிறார். ஆடாடா என்னம்மா கற்பனை ஆயிருக்குல்ல. சரணத்தை எடுத்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஊர்கோல மேகங்கள் தாளாட்டு பாடாமல் பின்னாலே நெழுகின்ற கோலம் என்ன, அவர் மேகம் நதி ஊர்வலம் அப்படி பாடுறார். இவங்க கார்காலம் வாராமல் கல்யாணம் ஆகாமல் தாளாத நிலை கண்டும் கேள்வி என்ன அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. பொன்வண்டு கண்கள் அப்படின்னு ஸ்ரீவதி அம்மா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை நினச்சி கவியரசர் என்னம்மா எழுதியிருக்காருல்ல, ஐயோ அழகு. இந்த கவிதையை தாண்டி இசையில் மன்னர் வந்து அந்த சங்கமத்தை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிருக்காரு தெரியுமா. இப்போது யூஸ்வலாக வந்து ஒரு கேள்வி ஒரு பதில்னு வரும்போது கேள்வி கேட்குறவங்க மேலே நிறுத்தி பதில் சொல்கிறவங்க கீழே அந்த மாதிரி தான் டியூன் பண்ணுவாங்க. ஆனால் சங்கமங்கிறது ஒன்றா இருக்கணுங்கிறதுக்கேற்ற மாதிரி அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் ஒரே நோட்டில் முடிப்பார் மெல்லிசை மன்னர். அழகு தலலா, இதுதான் கேள்விக்கும் நோட்டு. தாரா அங்கே பதில் சொல்லும்போதும் தாலாலா, அதுவும் அதே தான், அப்படியே சமமாக தான் ட்ராவல் பண்ணும் அந்த சங்கமம். அதை விட அழகு இந்த பல்லவியில் அவங்க ரெண்டு பேரும் சங்கமிக்கிறது தான். அந்த ரெண்டு குரல்களும் கங்கை ராகம், இது போய் அது வந்து, இது போய் அது வந்து, அதல்லவோ சங்கமம். இந்த கதாபாத்திரம் எக்ஸ்பிளனேஷன் சொன்னனே அதுக்கேற்ற மாதிரி பாடமும் வச்சுருப்பார் மன்னர். யேசுதாஸ் சார் வந்து ஒரு அன்யூஷுவல் சாஃப்டாக பாடியிருப்பார், ஆனால் அப்படியே கான்ட்ராஸ்டாக வாணியம்மா கம்பீரமாக பாடியிருப்பாங்க. அந்த ஒரு 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 எக்ஸ்ட்ரா தெளிவான ஒரு உச்சரிப்பு, ஒரு எக்ஸ்ட்ரா கம்பீரம் வாணியம்மாவோட குரலில் கேட்கும். அந்த இமயம் இருக்கே, அந்த இமயம் அது இவங்கெல்லாம் தான். அதனால தான் பாட்டு கேட்கும்போது நமக்கு ஜில்லுன் இருக்குது. நேபாளில் ஷூட் பண்ணதுனால இல்லை, நம்மளும் அங்கே இருக்கோம், ஆனால் கேட்கும்போது நமக்கு அந்த ஜில்லு வருது இல்லை, அதுதான் இந்த மேதைகள் செய்கிற மேஜிக். இன்றைக்கி இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது அனிருத் நம்பியார் அண்ட் ரம்யா. இழஞ்சி குழஞ்சி அனிருத், சும்மா அப்படியே தெள்ள தெளிவாக ரம்யா, கிளியர் கட். ஏன்னா அந்த ஒரு கிளாசிக்கல் ஆக்சண்ட்டும் வேணும், அதுவும் ரெண்டு பேர்கிட்ட அவ்வளோ கிளியர் கட்டாக இருக்குது. பிரமாதமான பாட்டு இன்றைக்கி வந்திருக்கிறது. இந்த பாட்டுக்கு உயிரே கிட்டார்ஸ் தான், அது நம்ம கார்த்திக் வாசிக்கிறார். அழகான அந்த ஃப்ளூட் நம்ம மதுரை வெங்கட் நாராயணன் வாசிக்கிறார். ரிதம் பேட்டர்ன் ரொம்ப ட்ரிக்கி, பியூட்டிஃபுல்லாக வாசிட்டு வந்திருக்கார் வெங்கட். ஷியாம் பெஞ்சமின் மெல்லிசை மன்னர் மேல் காதல் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பர்மனன்ட் டேக் ஆகிடுச்சு இல்லை, அது ஒவ்வொரு வாட்டி மன்னருடைய பாட்டு வரும்போதும் எக்ஸ்ட்ராவாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள். இன்றைக்கும் அப்படி தான். இந்த பாட்டை ப்ரோக்ராம் பண்ண ஷியாம் பெஞ்சமின் கங்கைனா மிக்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்தது கோபால் ராவ், அவர் தான் யமுனை. இப்போ இந்த சங்கமத்தை அந்த அந்த சொம்பில் அடைச்சி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுமே அது நம்ம சிவா. கேட்டா நிச்சயமா கிரக்கம் வந்தே தீரும், அதனால கேட்டு கிரங்குங்க. கங்கை சங்கமம், ராகம் தாளம், மோகனம் மங்களம், கங்கை யமுனை
இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் அங்கயர்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தாள் அங்கயர்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தாள் மங்கையர்கள் நாடகம் நாணமே என்று சொல்லி சிரித்தாள் மங்கையர்கள் நாடகம் நாணமே என்று சொல்லி சிரித்தாள் கங்கை யமுனை இங்குதா சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மேகங்கள் தாளாட்டு பாடாமல் பின்னாலே நெளிகின்ற கோலம் என்ன ஊர்கோல மேகங்கள் தாளாட்டு பாடாமல் பின்னாலே நெளிகின்ற கோலம் என்ன தள்ளாடும் பொன் வண்டு கண்கள் இங்கே செவ்வாயில் தேனுண்டு ஸ்ருங்காரம் தாளாமல் தள்ளாடும் பொன் வண்டு கண்கள் இங்கே கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் ராகம் தாளம் மோகனம் அங்கயர்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தாள் மங்கையர்கள் நாடகம் நாணமே என்று சொல்லி சிரித்தாள் கங்கை யமுனை சங்கமம் ராகம் தாளம் மோகனம் என்ன அழகான ஆக்சன்ட் இல்லை செவ்வாயில் தேனூரும் ஸ்ருங்காரம் அதெல்லாம் என்ன அழகாக பாடியிருப்பாங்கல்ல ரெண்டு பேரும் சிந்தாமல் சிதறாமல் அப்படின்னு வாணியம்மா பாடியிருப்பாங்க இந்த படம் வந்து 1979 நினைக்கிறேன் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி இந்த பாட்டு எங்கே ரேடியோவில் போட்டாலும் இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் ஆன ஒரு பாட்டு ஓகே நாளைக்கு கியூஎஃப்ஆரில் ஒன்றும் வராது நாளைக்கு விடுமுறை ஏன்னா எனக்கு வந்து பல்லில் ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது அதனால் நாளைக்கு என்னால் வந்து ஷூட் பண்ணியோ பாட்டை எடிட் பண்ணவோ
சக்தி இருக்காது உடம்புல. அதனால் நாளைக்கு விடுமுறை. அஃப்கோர்ஸ் நாளைக்கு எங்களோட அந்த ஒரு புதிய தொடர் ஆரம்பிக்குது, நம்மாழ்வாரும் நவத்திருப்பதிகளும் அப்படின்னு சொல்லிட்டு. அழகான தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக அழகான கோவில்களை போய் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரை பற்றி நிறையா பேசியிருக்கோம். திவ்ய பிரபந்தங்களின் பெருமைகளை பற்றி சொல்லியிருக்கோம். அந்தந்த கோவில்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்கோம். ஒரு அழகான தொடர். இது இந்த சப்ஜெக்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அது நிச்சயமாக ஒரு ஒரு வெல்கம் டாப்பிக்காக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் உங்களை கியூஎஃப்ஆரோட அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து சந்திப்பேன். அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு வாரிசு பாடலோடு சந்திப்பேன். இன்னைக்கு நடிகர் திலகம் இல்லையா, அடுத்த வெள்ளிக்கிழமை அவருடைய வாரிசு பாடல். சும்மா துள்ளும் பாட்டு, துள்ளும் எது துள்ளும்னு யோசிச்சு பாருங்கள், பாட்டு ஞாபகம் வந்துடும். அந்த பாட்டோடு நான் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.